சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வளமை போல மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்து கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜி. இன்றைய கால உலக அரசியலில் என்னதான் பாகிஸ்தான் நட்பு நாடாக இருந்தாலும், பாகிஸ்தானிடமிருந்து ஆயுதங்கள் பெற்றாலும் கூட இந்தியாவை புறக்கணித்துவிட்டு உலக அரசியலில் நிலை கொள்ள முடியாது என்பது நிதர்சனமாகி வருகிறது. அண்மை காலங்களில் அதிகம் பேசப்பட்டு வந்த விடயம் பாகிஸ்தான் உக்ரைன் கூட்டு. இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர் நட்பு நாடுகளாக இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் உக்ரைன் இடையே நட்புறவு ஏற்பட்டிருந்ததும், இந்த யுத்தத்திற்கு உக்ரைனுக்கு பாகிஸ்தான் ஆயுத உதவிகள் செய்து வந்ததும் அறிந்த விடயமே. அதேவேளை ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என இந்தியா கூறி வந்தாலும், ரஷ்யாவுடனான நட்புறவின் காரணமாக இந்த போர் தொடர்பான ரஷ்யா மீதான தடைகளில் இந்தியா பங்கேற்கவில்லை என்பதோடு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலும் ரஷ்யாவிற்கு எதிராக வாக்களிக்க மறுத்துவிட்டது. ஆனால் இப்போது உக்ரைனே இறங்கி வந்து இந்தியாவினுடைய உதவியையும் ஆதரவையும் நாடி நிற்கிறது. அதனைத்தான் இன்றைய நாளே ஆய்வாக பார்க்கப்போம். நேற்றைய தினம் உக்ரைனுடைய முதல் துணை வெளியுறவு மந்திரி இந்தியாவினுடைய மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மீனாட் சிலேகியுடன் இருதரப்பு சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது காஷ்மீர் மற்றும் ராணுவ தளவாட விநியோகம் தொடர்பாக பாகிஸ்தானுடன் உக்ரைனில் கடந்த கால உறவை மறந்துவிடுமாறு நேரடியாகவே இந்தியாவை கேட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதியிலே இந்தியாவால் ஏற்பாடு செய்யப்படும் G20 உச்சி மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனஸ்கி உரையாற்ற வேண்டும் என்று விரும்பினார். உக்ரைன் பல தசாப்தங்களாக பாகிஸ்தானுடன் ராணுவ ஒப்பந்தங்களை கொண்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்ட அவர், உக்ரைன் இப்போது தனக்கு ஆயுத தளபாடங்களை உற்பத்தி செய்யும் நிலையில் உள்ளது எனவும், எனவே பாகிஸ்தானுடன் இருந்து பழைய வரலாற்று தொடர்புகளை மறந்துவிட்டு இருதரப்பினரும் திரும்பவும் புதிய உறவுகளை உருவாக்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடனான உக்ரைனுடைய உறவுகள் இந்தியாவிற்கு எதிராக ஒரு இலக்காக கொள்ளவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு உக்ரைனின் கடந்த கால ஆதரவு குறித்து மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மீனாட் சிலேகி மறைமுகமாக உக்ரைன் அமைச்சருக்கு அப்பகுதியினுடைய வரலாற்றை நினைவூட்டினார். வரையில் அந்த அமைச்சருக்கு வழங்கப்பட்ட இரண்டு புத்தகங்களும் காஷ்மீர் பற்றியவை. ஒன்று காஷ்மீர் வம்சாவளி எழுத்தாளர் மோதிலால் இரண்டு நாடகங்கள் சோகம் மற்றும் சாபத்தினுடைய நகரம், மற்றொன்று காஷ்மீர் மன்னர்களின் வரலாற்றை பற்றிய கல்கானா ராஜ தரங்கிணி. சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்டிருந்த உக்ரைன் அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஜனநாயகம் உரையாடல் மற்றும் பல்வகைப்படுத்தல் கொள்கை உக்ரைனுக்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். மேலும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா மிக முக்கிய நாடாக இருக்கிறது எனவும், இது தொடர்பான கலந்துரையாடல்களில் இந்தியாவை வைத்திருப்பது எவ்வளவு தூரம் அவசியமானது என உக்ரைன் கருதுகின்றது என்பதையும் விளக்கியிருந்தார். லேகியுடனான தனது சந்திப்பில் மேலும் உக்ரைனுக்கு மேலதிக மனிதாபிமான உதவியை நாடியதோடு, துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து உக்ரைனுக்கு விஜயம் செய்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு அழைப்பு விடுத்தார். இதற்கிடையே உக்ரைன் ஜனாதிபதியும் உதவி கேட்டு பிரதமருக்கு எழுதியிருந்தார். இந்தியாவிடமிருந்து மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட கூடுதல் மனிதாபிமான உதவிகளை கோரி உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெனஸ்கி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் துணை வெளிவகார அமைச்சர் டாப்ரோவா தனது இந்த பயணத்தின் போது இந்திய வெளியுறவு செயலர் சஞ்சய் வர்மாவுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இருதரப்பு நிகழ்ச்சியினரில் பொருளாதாரம், பாதுகாப்பு, மனிதாபிமானம், உதவி மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள உலகளாவிய பிரச்சனைகள் போன்ற துறைகள் அடங்கியிருந்தன. உக்ரைனில் நிலவும் நிலைமை குறித்து உக்ரைன் துணை வெளியுறவு அமைச்சர் செயலாளரிடம் விளக்கினார். வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையின்படி, அடுத்த சுற்று வெளியுறவு அலுவலக ஆலோசனைகளை கீவில் நடத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் என அறியப்பட்டது. மேலும் உக்ரைனில் ஒரு கட்டமைப்பு வசதிகளை மீள சரி செய்து கொடுப்பதற்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு தேவை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்தியா இப்போது உக்ரைனுக்கு மருந்து வசதிகள், உபகரணங்கள் மற்றும் பாடசாலை தேவை போன்றவற்றை நிறைவேற்றுவதற்கான தளவாடங்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கையை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.